வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒருவருக்கு மலச்சிக்கல் அதிக நாட்கள் இருந்தாலோ, உடல் உஷ்ணம் அதிகமாக இருப்பவராக இருந்தாலோ, ஒரே இடத்தில் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்பவராக இருந்தாலோ அவருக்கு பெருங்குடலில் புண் ஏற்படுகிறது. இதனால் மலம் கழிக்கும் போது இரத்தமும் சேர்ந்து வெளியாகிறது. அதனால் உடலின் இரத்தம் குறைந்து உடல் பலவீனமாதல், மன அழுத்தம் போன்ற நோய்களால் பாதிப்புக்குள்ளாகின்றனர். இன்னைக்கு நம்ம வீடியோல மூன்றே நாளில் மலத்தில் ரத்தம் வருவதை நிற்க வீட்டிலேயே எடுத்துக்கொள்ள வேண்டிய மருத்துவமும் அவர்கள் பின்பற்ற வேண்டிய உணவு பழக்க வழக்கங்களையும் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மலத்தில் ரத்தம் வருவதை நிற்க அவர்களின் உணவு மற்றும் பழக்க வழக்கங்களை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும். அது என்னன்னு பார்க்கலாம். ஒன்று, உணவில் காரத்தை குறைக்க வேண்டும். மிளகாய் பொடி, ஊறுகாய், மிளகு, சர்க்கரை பண்டங்கள், கிரீம் உள்ள தின்பண்டங்கள் முதலியவற்றை சேர்க்கக்கூடாது. அசைவ உணவில் கோழி, மீன், கருவாடு, முட்டை போன்றவை சேர்க்கக்கூடாது. ரெண்டு, நார்ச்சத்து அதிகமுள்ள பழங்கள் மற்றும் பச்சை காய்கறிகள் அதிகம் சாப்பிடலாம். இனிப்பு மாதுளை, புளிப்பில்லாத ஆரஞ்சு, சாத்துக்குடி, திராட்சை பழங்களை அதிகம் சேர்த்து கொள்ளலாம். வெண்ணெய், நெய், மோர் போன்றவைகளை சேர்த்து கொள்ள வேண்டும். நெல் பொரியை மோரில் கலந்து கஞ்சியாக செய்து மாலையில் கலந்து குடித்து வரலாம். நான்கு, கருணைக்கிழங்கை தவிர மற்ற கிழங்கு வகைகளை தவிர்க்க வேண்டும். கருணைக்கிழங்கை உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. மலச்சிக்கலை உண்டாக்கும் பொருள்களை நீக்கி மலத்தை இழக்கக்கூடிய பொருள்களையே சேர்க்க வேண்டும். ஐந்து, மலம் கழித்து முடித்ததும் மீண்டும் நன்றாக ஒரு முறை தண்ணீர் விட்டு சுத்தப்படுத்திய பிறகே மருந்து தடவ வேண்டும். ஆறு, இரவில் படுப்பதற்கு முன்பு மூலப்பகுதியை நன்கு துடைத்துவிட்டு சிறிது நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் தடவுவது நல்லது. ஏழு, ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி 2 ஸ்பூன் திரிபலா பொடியை போட்டு நன்கு கலந்து அதில் இடுப்பளவு வரை 10 நிமிடம் உட்கார வேண்டும். இதனால் உடல் உஷ்ணம் குறையும், பெருங்குடலில் ஏற்படும் புண்ணும் சரியாகும். இப்ப மலத்தில் வரும் இரத்தத்தை நிறுத்த ஓம் ரெமிடி என்னன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருள் பிரண்டை நெய். பிரண்டையை நெய் விட்டு வறுத்து அரைத்து வைத்து கொள்ள வேண்டும். இதை காலை மாலை 2 நேரமும் 1 ஸ்பூன் பொடியை நெய்யில் குழைத்து 3 நாள் சாப்பிட்டு வர மலத்தில் ரத்தம் வருவது நிற்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் மலத்தில் ரத்தம் வருவதை நிறுத்த ஓம் ரெமிடி என்னன்னு பார்த்தோம். பயனுள்ள இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், பிறரும் பயன்பட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.